வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நல்ல கொழுகொழுன்னு சூப்பராக வெயிட்டும் போடக்கூடிய, இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 8 to 12 மந்த்ஸ் பேபிஸ்க்கு இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தி இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான வெயிட் கெயினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து செய்யும்போது அந்த ராகி மாவு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் டேட்ஸ் வந்து 2 டேட்ஸை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகம். இது கூட டேட்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே இரும்பு சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 2 டேட்ஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து இந்த ராகி மாவு கூடவே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். டேட்ஸ் வந்து இது கூட சேர்ந்து வேகும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம வந்து அந்த கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா கரைஞ்சிரும் அந்த இது கூடவே சேர்ந்துட்டு. இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த ராகியும் டேட்ஸும் வந்து நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே இன்றைக்கி நான் வந்து 1 ரெட் பனானா எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 பனானா மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அந்த ராகியும் டேட்ஸும் நல்லா வெந்துருச்சு. டேட்ஸ் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க, அது கூடவே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 பனானாவை சேர்த்துக்கலாம். 2 பனானா வந்து நல்லா வெயிட் கெயினிங் ஆகும். இதுலேயும் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு பிளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். ரொம்பவே ஹெல்தியான நம்மளுடைய ராகி பனானா ஹல்வா வந்து ரெடி. இதை வந்து குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை குயிக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நீங்கள் அழகாக செய்து கொடுக்கலாம். 1 கப்பு கொடுத்தாலும் உடனே காலி ஆயிரும், சூப்பராக வெயிட் கெயினிங்கும் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.